அங்கீகாரமும் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்ட விதிகளின்படி மாணவர் சேர்க்கை நடத்தப்படவில்லை என்றும் போதுமான ஆசிரியர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பள்ளிகள் செயல்படுவதாகவும் வழக்கறிஞர் ரமணி என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அங்கீகாரம் இல்லாமலும் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் செயல்படும் 903 பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 30 பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்ற நீதிபதிகள் மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.